நாலு வருஷம் கழிச்சு ஆண்டவர் தரிசனம் கிடைக்க போற வெறியில ஃபர்ஸ்ட் டேவே நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற விக்ரம் படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்க தியேட்டருக்குள்ள என்டர் ஆன உடனே பத்தல பத்தல சாங்க்கு நம்ம ஆண்டவரோட சிக்னேச்சர் ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் படத்தை உட்காந்து பாப்போன்னு சீட்ல உட்காந்துட்டோங்க. படத்துல ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, கமல்னு மூணு ஆக்டிங் மான்ஸ்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலா இருந்துச்சு. அதோட அவங்க இன்ட்ரோல் பிளாக்ல எடுத்திருந்த அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் சினிமாவிலேயே ரீசென்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே சொல்லாங்க. அதோட அவங்க கைதி ஸ்டோரியில என்னோட விக்ரம் ஸ்டோரியில என்ன கனெக்ட் பண்ண விதம்லாம் செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு. அப்புறம் பக்காவான கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம சூர்யாவோட என்ட்ரி மோது தியேட்டர்ல அப்படி ஒரு சத்தங்க. நீங்க விக்ரம் படம் பாத்துட்டீங்கன்னா அடுத்து கைதி 2 வருமா விக்ரம் 3 வருமானு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.